ஹாய் பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சூப்பர் எயிட் அண்ட் குரூப் ஒன்றில் நடக்கக்கூடிய இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அண்ட் மேட்ச் என்றைக்கு நடக்கப் போகுது டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி பிஎம் அதாவது எட்டு முப்பதுக்கு நைட்டு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது சரி எந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் கேம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஓவல் பார்படாஸில் நடக்குது இந்த கிங்ஸ்டன் ஓவல் பார்படாஸ் ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நாற்பத்தி ஏழு மேட்ச் டோட்டலி இந்த டி டுவெண்ட்டி ஃபார்மேட் இன்டர்நேஷ்னல் சைடு ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் முப்பது மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டும் பதினாலு முறை தான் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது சேசிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது சரி இந்த கண்டிஷன் ரீசன்ட் பாஸ்ட்ல எப்படி இருந்திருக்கு இந்த கிரவுண்ட் கண்டிஷன் ரீசன்ட் பாயிண்ட்ஸில் எப்படி ஹெல்ப் ஆகியிருக்கு பேட்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் அல்லது பவுலராக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எந்த கேப்டன் டாஸை வின் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க த பார்புடா சர்வீஸ் நௌவே ஜென்ரேட் ஏ குட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் அண்ட் தேர் வில் பி எ குட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதாவது அந்த நியூ பாலில் நீங்கள் டாஸ் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும் மூமெண்ட் கிடைக்கும் அண்ட் ஸ்விங்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் ஃபாஸ்ட் பாலருக்கு இயர்லியாக கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சேசிங் டீம் ஹேவ் எ வெல் அட் த வென்யூ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அண்ட் த ஸ்கோர் அரவுண்ட் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்டி சுட் பி குட் டோட்டல் அட் தி ஸ்பீச் அதாவது இந்த பிச் கண்டிஷனை பொறுத்தளவு நம்ம சொன்னால் ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்போது பேட்ஸ்மேன் இருந்து பெரிய லெவலில் அந்த ரன்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் மேபி ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி ஸ்கோர் வரலாம் ஒரு எயிட்டி நைன்ட்டிலாம் வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஸ்கோர் நம்ம ப்ரெடிக்ஷன் படி ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்ட்டிக்குள்ளே இருக்கலாம் அதுக்குள்ளே தான் எந்த டீம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி ஆப்கானிஸ்தான் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு நூற்றி ஐம்பது எதிர்பார்க்கலாம் இதே இந்தியா டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு நூற்றி எழுபது அல்லது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஒரு நூற்றி ஐம்பது வரலையும் எதிர்பார்க்கலாம் அண்ட் சேஸிங் பண்ணுற டீம் நிறைய முறை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்ணுற டீம் கொஞ்சம் அட்வான்டேஜ் காரணம் நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய பவுலர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்ப் செகண்ட் பவுலிங் போடும்போது பெருசாக பவுலர்ஸ்க்கு கிடைக்கல குறிப்பாக சொல்லணும் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏன்னா நீங்கள் நியூ பிச் நியூ சர்ஃபேஸாக பொழுது ஏன்னா அதில் ஃபுட்மார்க்கெலாம் இருக்காது அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல நியூ பாலில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் ஸ்விங் அண்ட் தென் மூவ்மெண்ட் கிடைக்கும் இதே செகண்ட் பவுலிங் வரும்போது ஏன்னா ரோல் பண்ணியிருந்தாலும் பிச்சே பெரிய லெவலில் அந்த ஸ்விங் அண்ட் தென் மூவ்மெண்ட் கிடைக்காதனால பேட்ஸ்மேன் ஈஸியாகவே ரன்ஸ் அப்படிங்கிறது சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டீமும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஆறு மேட்ச் விளாண்டுருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் நான் சொல்கிறது அதில் நாலு முறை இந்தியாவும் டூ டைம்ஸ் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் போயிருக்கு அல்லது டை ஏதோ ஒன்று ஆகிருக்கு ரெண்டு கேம் ரிசல்ட் இல்லை நாலு கேம் இந்தியா தான் ஆப்கானிஸ்தான் ஒன்று கூட வின் பண்ண லாஸ்ட்டு அஞ்சு வருஷம் பட் இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் டீம் வேறு லெவலில் இருக்காங்க எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஐபிஎல் மாடல் லீக்ஸில் ஒரு ரஷீத் கான் சொல்லவே தேவையில்ல அண்ட் ரகமதுல்லா ரூபாஸ் அண்ட் நகர் ரூபாய் நூறு ராகமது இந்த மாட்டம் எக்கச்சக்கமான பிளேஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கனால அந்த டீம் சாலிடான டீம் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் வச்சிருக்காங்க குவாலிட்டி பிளேஸ் இருக்குது அதனால நீங்கள் ஆப்கானிஸ்தான் டீம் தானே அப்படிங்கிற மாட்டோம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைடான ஒரு மேட்சாக போயிடும் அதனால் நம்ம இந்தியன் சைடே நிறைய பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேனை பிக் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாட்டோம் யோசிக்காதீங்க மேட்ச் என்னையை பொறுத்தளவு அதாவது பர்சனலாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா டைட்டாக தான் போகும் கடைசி ஒவ்வொரு வடலுமே மேட்ச் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது சரி இப்போ ரெண்டு டீம்லையும் இருக்கக்கூடிய பிளேஸ் இன்ன வரைக்கும் அவங்க அந்த ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல என்ன மாட்டோம் மேட்ச் விளையாண்டுருக்காங்க எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்தளவு குருபாஸ் நாலு மேட்சுமே விளையாண்டுருக்காரு நாலு இன்னிங்ஸ்மே பேட்டிங் பண்ணியிருக்காரு நூற்றி அறுபத்தி ஏழு அவரோட சராசரி நாற்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி மேட்சுக்கு அடிச்சிருக்காரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கன்சிஸ்டண்டாகவும் பண்ணியிருக்காரு அண்ட் இப்ராஹிம் சத்ரன் நாலு மேட்ச்சில் நாலு மேட்ச்சுமே பேட்டிங் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஆவரேஜ் முப்பத்தி எட்டு ரெண்டு பேருமே உங்களுக்கு டாப் ஆர்டரில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ஸ் தான் பர்டிகுலர்லி ரகமதுல்லா குரூபாஸுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் நிறையாவே போயிருப்பாங்க அந்த பர்சன்டேஜ் அவர் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அசமதலா ஒமிரசாய் நாலு மேட்ச்சில் அறுபத்தி மூணு ரன் அண்ட் பவுலிங்கும் மூணு மேட்ச் தான் போட்டிருக்காரு ஒரு இன்னிங்ஸ் போடல ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்காரு மூணு மேட்ச்சில் பவுலிங் பண்ணி அண்ட் பவுலிங்கில் நிறைய அடி வாங்கினார் ப்ரீவியஸ் கேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிகலோஸ் புரான் இவரோட ஓவரில் வேற லெவல் செஞ்சிட்டாரு முப்பத்தி ஆறு ரன் ஸ்கோர் பண்ணார் அண்ட் கீழே நஜிபுலா ஜத்ரான் நாலு மேட்ச்சில் மூணு இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து மூணே ரன்னு அண்ட் சராசரி ஒன்று புள்ளி ஐம்பது ஒரு ரன்னு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுக்கும் கம்மியாக தான் அடிச்சிருக்காரு மேட்ச்சுக்கு மூணு மேட்ச் ப்ளே பண்ணி அப்படிங்கும்போது மூணே ரன்னு தான் ஸோ ஃபார் ஒன்றுலேயுமே பெருசாக இல்லை அண்ட் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்திருக்காரு அண்ட் நபி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பவுலிங்லேயும் நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு பேட்டிங்லேயும் வாய்ப்புகள் கொடுக்குறாரு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது நாலு மேட்சஸில் முப்பத்தி ஒரு ரன்னு அண்ட் பதினஞ்சு அவரோட சராசரியாக இருந்திருக்க நாலு இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணி ரெண்டு முறை விக்கெட் அப்படிங்கிறதும் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த கரண்ட் சீரியஸில் அண்ட் வென்யூவில் ஒரு மேட்ச் பிளே பண்ணி ரன்ஸ் எதுவும் அடிக்கலை ஆனால் விக்கெட் அப்படிங்கிறது ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு சில பிளேயர்ஸ் இந்த வென்னியூவில் நடந்தான்னு இருக்காங்க சில பிளேயர்ஸ் விளாடாமலும் இருப்பாங்க விளாண்டுருக்க பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம கீழேயே நோட் பண்ணியிருக்கோம் கரீம் ஜனப் நாலு மேட்சில் ரெண்டு மேட்ச் பேட்டிங் வந்திருக்காரு பதினஞ்சே ரன்னு தான் அண்ட் பவுலிங் ஒரு மேட்ச் போட்டு பெருசாக எதுவும் விக்கெட் எடுக்கலை ரஷீத் கான் நாலு மேட்ச்ல மூணு இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அதாவது பேட்டிங்ல மூணு இன்னிங்ஸ் மட்டும் தான் பேட்டிங் பண்ணியிருக்காரு சராசரி பதிமூணு பேட்டிங் வாய்ப்புகள் கிடச்சா அதை எதிர்பார்க்கலாம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ரன் அந்த மாட்டம் எதிர்பார்க்கலாம் அண்ட் பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு இன்னிங்ஸுமே பவுலிங் பண்ணிருக்காரு ஆறு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அண்ட் கீழே குல்பதி நைபு நாலு இன்னிங்ஸ் விளாண்டுருக்கார் நாலு மேட்ச்ல அறுபது ரன்னு அண்ட் சராசரியாக இருபது ரன் பக்கம் அடித்து கொடுத்துருக்காரு அண்ட் பவுலிங்கில் பெருசாக ட்ரை பண்ண இல்லை குல்பதி நயும்க்கு நாலு மேட்சஸுமே ஓவர்ஸும் பெருசாக கொடுக்க கிடையாது அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் கேம்லேயும் அவர்லாம் ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அண்ட் கீழே ஃபசல் ஃபருக்கி சொல்லவே தேவையில்ல வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் அண்ட் கன்சிஸ்டண்டாக பவுலிங்கில் நியூ பாலில் வேறு லெவலில் இருக்காரு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு நாலு மேட்ச்சில் நாலு இன்னிங்ஸுமே பவுலிங் போட்டு பன்னெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வேற லெவல் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப ரொம்ப கீ பிக் அட் த பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் டீம் அண்ட் நவீன் ரூஹக் நாலு மேட்சஸில் நாலு இன்னிங்ஸும் பவுலிங் பண்ணி அஞ்சு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நூறு அகமது மூணு மேட்ச்சில் மூணு இன்னிங்ஸுமே பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் இதெல்லாம் வந்து முடிஞ்ச விஷயங்கள் இந்த மேட்ச்சு நடக்கிறதுக்கு முன்னாடி க்ரூப் ஸ்டேஜில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் பட் லைவ் மேட்சஸ் அன்னை டேல என்ன வேணுமாலும் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்தியன் சைடு ரோஹித் சர்மா மூணு மேட்ச்சில் மூணு இன்னிங்ஸும் பேட்டிங் பண்ணி அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு சராசரி முப்பத்தி நாலு வென்யூவில் ரெண்டு மேட்ச் விளாண்டு எண்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு சராசரி எண்பத்தி நாலு ஸோ நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ரீசன் ஃபார்மும் பெட்டராக இருக்குது அப்படிங்கும்போது வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஐம்பதுக்கு அதிகமான ரன்ஸ் கூட எதிர்பார்க்கலாம் ரோஹித் சர்மாட்ட விராட் கோலி பூர் ஃபார்ம் கொஞ்சம் கண்டினியூஸ் ஆகுது நாலு மேட்சஸில் மூணு இன்னிங்ஸில் அறுபத்தி மூன்று ஆனால் அவரோட சராசரி இருபத்தி ஒன்றாக இருந்திருக்கு இந்த ஒரு சீரீஸை பொறுத்தவரை ரிஷப் பண்ட் மூணு மேட்ச்சில் தொண்ணூற்றி ஆறு ஆவரேஜ் நாற்பத்தி எட்டு நல்ல பெர்ஃபாமன்ஸ் வச்சுருக்கார் அதாவது டாப்புக்கு அப்புறம் குறிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க ஒரு பிளேயர் அப்படின்னா ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாவது மூணு மேட்ச்சில் ஐம்பத்தி ஒன்பது ரன் அண்ட் ஆவரேஜ் இருபத்தி ஒன்பது சிவந்துபே மூணு மேட்ச்சில் முப்பத்தி நாலு ரன் அண்ட் முப்பத்தி நாலு அவரோட ஆவரேஜ் அதாவது கடைசி ஒரு கேம் வந்து சூரியகுமார் யாரு சிவன் துபே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அண்ட் பாண்டியா மூணு இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் பேட்டிங்கில் பெருசாக இல்லை ஏன்னா பவுலிங்கில் தான் எதிர்பார்த்ததோட விட சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் ரவீந்திர ஜடேஜா மூணு மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸில் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலை ஏன்னா அக்ஷர் படேல் ஒரு லெஃப்ட்ஹார் ஸ்பிம்மர் இருக்கார் சிராஜ் இருக்கார் பாண்டியா இருக்கார் பும்ரா அப்படிங்கும்போது கட்டாயம் இந்த இடத்துல பெருசாக ஜடேஜாவுக்கு ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி எனக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிளேயர் அதாவது குல்தீப்பியாவது மாட்டோம் ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் பதிலாக ஒரு சைனா மேன் பவுலர் கொண்டு வந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருப்பார் மேபி அந்த ஒரு பேட்டர்னையும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் தென் இவர் பொறுத்தளவு ரெண்டு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில் ஒன்பது ரெண்டு மட்டும் தான் அடிச்சிருக்காரு அண்ட் பவுலிங்கையும் ஒரே விக்கெட் தான் ஜடேஜாவை பொறுத்தளவு அக்ஷர் படேல் மூணு மேட்சஸில் மூணு விக்கெட் அஸ்டீப் சிங் மூணு மேட்ச்சில் ஏழு விக்கெட் ரொம்ப ரொம்ப கீ பவுலர் அடுத்து நியூ பால் டெத் பும்ரா மூணு மேட்சஸில் அஞ்சு விக்கெட் அண்ட் சிராஜ் மூணு மேச்சஸில் ஒரு விக்கெட் இதில் கீ பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பவுலர் அஸ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பீட் பும்ரா அண்ட் இருந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்து ஒரு ரெண்டு விக்கெட் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஃபர்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் விக்கெட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் செகண்ட் பவுலிங் அப்படின்னா சிராஜோட பவுலிங் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா செகண்ட் பவுலிங்கில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங்கோட ஃபாஸ்ட் பவுலருக்கு கம்மியான ஒரு ஹெல்ப் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது சிராஜோட ஓவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அண்ட் இந்த மேட்ச்சை பொறுத்தளவு நம்ம பார்த்துருக்கோம் பிச் கண்டிஷன் ப்ளே ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இதை தாண்டி நம்மளோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்துருக்கோம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கோம் பிளேயர்ஸோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துருக்கோம் கிரவுண்டோட பிச் கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் இதைத்தாண்டி நம்மளோட அந்த ஒரு திங்கிங் எபிலிட்டி தென் நம்மளோட நாலேஜ் தென் நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக் அப்படிங்கிறதும் இருந்துச்சு அப்படின்னா ஷுவராகவே நம்ம சைடு அன்னைய மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா வின் பண்ணலாம் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கிரவுண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது அப்படிங்கனால பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியாக ரன்ஸ் அப்படிங்கிறதும் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய பதினோரு பிளேயர் யாரு அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கைஸ் ஓகே நண்பாஸ் இப்போ நான் பதினோரு பிளேயர் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தோம் ரிஷப் பட் அண்ட் குருபாஸ் விக்கெட் கீப்பரில் பேட்டிங்கில் ரோஹித் ஷர்மா விராட் கோலி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பாண்டியா நபி அண்ட் ஒமெரஸாய் பவுலர்ஸில் பும்ரா ரஷீத்கான் ஃபருக்கி அண்ட் அஸ்தீப் சிங் இது வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய பதினோரு பிளேயர் இதை தாண்டி நிறைய பிளேயர்ஸை விட்டுருக்கோம் அந்த மாதம் பிளேயர்ஸ் நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஒரு டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாலு டீம் போகும்பொழுது நம்ம விட்டுருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு அண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம் அதாவது நான் சொல்கிறது ஒரு நாலு டீம் மூணு டீம் ட்ரை பண்ணும் பொழுது ஓகே இதை தாண்டி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரஷித் கான்க்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் ஏன்னா இந்த இடத்துல ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஃபஸல் ஃபருக்கிக்கு அகேன்ஸ்ட்டாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அண்ட் நியூ பாலில் உங்களுக்கு ஒமீர் ஆகும் லைட் லேட் மூவ்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கனால மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் விராட் கோலி அண்ட் ரோஹித் ஷர்மாவுக்கு இருக்கும் அதனால தான் அந்த ரெண்டு பேரையுமே நான் பிளேயராக மட்டும் எடுத்திருக்கேன் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெருசாக வைக்கல அந்த ஒரு ஆப்ஷன் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பவுலிங் போட மாட்டாங்க மற்ற பிளேயர்ஸ் கூட ஏதோ சொல்லிடலாம் பட் ரோஹித் சர்மா விராட் கோலி பவுலிங் கிடையாது இந்த பேட்டிங்கில் மட்டும் ரன் அடித்தாலும் மேபி அந்த கேச்சிங் ஆப்ஷன் மற்றபடி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இதே ரஷீத் கான்கு கொடுத்துருக்கதான காரணம் நாலு ஓவர் இருக்குது ப்ளஸ் ஐபிஎல் மாட லீக்ஸ்லாம் எவ்வளவோ வருஷம் ப்ளே பண்ணுறாரு ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எப்படி பவுலிங் போகணும்னு தெரியும் ப்ளஸ் ரோஹித் சர்மா அகெயின்ஸ்ட் ரஷித் கான் நல்ல காண்டஸ்ட் விராட் கோலி விசஸ் ரஷித் கான் நல்ல காண்டஸ்ட் அப்படிங்கிறனால இந்த ஒரு இடத்துல ரஷீத் கான் ஒரு ரெண்டு அல்லது மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப பெஸ்டா இருப்பாரு அண்ட் வைஸ் கேப்டன் ஏன் ரிஷப் பண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இன்ஃபார்ம் பிளேயர் த டாப்பில் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு டாப்னா சூரியகுமார் யாதுவுக்கு மின்னாடைய கூட வரதுக்கான சான்ஸ் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மான் விராட் கோலி ரைட் ஹண்டர்ஸ் அண்ட் ஒன் டவுனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் ரைட் ஹண்டர் அப்படிங்கறதுனால மேபி ரிஷப் பண்ட் அந்த ஒன் டவுன்ல வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் பிளஸ் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம சொன்னாப்பிலே பெட்டராக இருக்கு அதனால அவருக்கு விசி ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் கேட்சோ ரன் அவுட்டோ பிடிச்சாரு அப்படின்னா அதுலேயும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதனால தான் அவருக்கு விசி ப்ளஸ் கேப்டன் ரஷீத் கான் சரி இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் கொடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் வரலாம் வேற யாருக்கு வேணுமாலும் போகலாம் பட் இந்த ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அல்லது நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னோட டீமுக்கு நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுத்தும் ட்ரை பண்ணலாம் கைஸ் ஓகே கைஸ் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாட்ட வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நம்ம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் படிச்சில் பார்ப்போம் கைஸ் பாய் பாய்